வித்யா கிளிப்ஸ் சேனலின் பத்திரிகையாளர் ஐயப்பன் ராமசாமி அவர்கள் பணம் வாங்கிவிட்டு ஒருவரை நேர்காணலுக்கு அழைத்து தரம் தாழ்த்தி பேசுவதை ஒப்புக்கொள்ளும் விதமாகவும் பணம் மற்றும் வாட்ச் லஞ்சமாக வாங்குகின்ற காணொலியினை மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இச்செயல் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டிற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஐயப்பன் ராமசாமி அவர்கள். அந்த அறிக்கையில் அந்த காணொலியில் இருப்பது தான் தான் என்றும், ஆனால் பணம் வாங்குவது மற்றும் வாட்ச் வாங்குவது உண்மை இல்லை என்றும் கூறியுள்ளார். மதன் அவர்கள் செய்த தவறை நான் தட்டி கேட்டிருந்தேன். அந்த காரணத்தினாலே பழிவாங்கும் நோக்கில் அவர் இப்படி போலியாக சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு காணொலியினை வெளியிட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த காணொலியில் பணத்தை கொடுத்து என்னை என்ன சொன்னார், நான் எண்ணினேன், யாராவது லஞ்சம் வாங்கும் பணத்தை அந்த இடத்திலே வைத்து எண்ணி பார்ப்பார்களா என்றும், வாட்சை கையில் கொடுத்து கட்டி பார்க்க கூறினான். நான் எவ்வளவோ வேண்டாம் என்றும் கூறியும் வற்புறுத்தவே நான் கட்டி பார்த்தேன், அதை திருப்பியும் கொடுத்து விட்டேன். இதை அந்த முழு காணொலியையும் பார்த்தாலே தெரியும் என்று கூறியுள்ளார். மேலும் தன்னை ஹோட்டலில் சந்திக்க வந்த நபர் பற்றி சந்தேகம் வந்ததாலே ஆதாரம் திரட்டும் நோக்கில் பொறுமையாக இருந்து பேசி கொண்டிருந்ததாக கூறியுள்ளார். எனக்கு குடிக்கின்ற பழக்கம் இல்லை, அதனால் அதை தவிர்த்து பணம் எண்ணுவது மற்றும் வாட்ச் கட்டுவது போன்ற காட்சிகளை கொண்டு என்னை தவறாக சித்தரித்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார். ஸ்ட்ரிங் ஆபரேஷன் என்பது நண்பர்களை ஏமாற்றி வர வைத்து பணம் எண்ணுவது வாட்ச் கட்டுவது போன்ற காட்சிகளை கட் செய்து தவறான காணொலியினை வெளியிடுவது இல்லை, திட்டமிட்டு பணத்தை தேடி வருபவர்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துவது என்றும், என்னை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்றும் ஆவேசமாக கூறியுள்ளார்.